ஆக்ட்ரஸ் பிரணீதா எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாகவே தான் இருந்துகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோவில் போனாலோ வீட்டில் இருந்தாலோ பேபிக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணாலோ எல்லாத்தையுமே வழக்கமாக சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்படித்தான் பிரணீதா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க கோவிலுக்கு போன வீடியோ ஒன்றை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போது சோஷியல் மீடியாவில் செம வைரலாகவும் ஆகிட்டுருக்கு. ஆக்ட்ரஸ் பிரணீதா அவங்க ஃபேமிலி கூட தான் பேபியும் எடுத்துட்டு வைகுண்ட ஏகாதேசிக்காக சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக ஏழுமலையான் கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேரும் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போது சோஷியல் மீடியாவில் செம வைரலாகவும் ஆகிட்டுருக்கு. முன்னதாக பிரணீதா அவங்க பேபி கூட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூஜையும் வீட்லேயே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவருக்கு பாத பூஜை பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பிரணீதா என்னதான் ஒரு சூப்பர் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா டோட்டலாக தன்னை மாற்றிக்கிட்டாங்க. கோவிலுக்கு போகிறது, சாமி தரிசனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் இன்னொரு பக்கம் பிரணீதா என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய ஆட்ஷூட்டில் நடிக்கிறது, ப்ரமோஷன் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எப்பவுமே பிஸியாகவே தான் வச்சிட்ருக்காங்க.